சாட்டை படத்திற்கு பிறகு நான் இயக்குகிற ரெண்டாவது படம் இந்த ரூபாய். சாட்டை ரூபாய் இந்த ரெண்டு படத்துடைய ப்ரொடியூசருமே எனது இயக்குனர் பிரபுசாலமன் சார் தாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சினிமாவில் நான் அஸ்டண்டா, அசோசியேட்டா, கோ டைரக்டரா, டைரக்டரா, திரும்பவும் டைரக்டரா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகள் அவருடைய அன்பிற்குரியவனாகவும் ஆசீர்வாதத்திற்குரியவனாகவும் தொடர்ந்து இருக்கிறத நினைக்கும் போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் அதற்காக இறைவனிடம் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சாட்டை படத்துடைய அவுட்லைனை ஃபஸ்ட்டு நான் என் டைரக்டர்கிட்ட சொன்னப்போ ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக கல்வித்துறையில் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும், ஆனால் அதே நேரம் வியாபார நோக்கோடு, அண்டர்லைன் வியாபார நோக்கை மனசில் வச்சுக்கிட்டு இதனுடைய தன்மையை கெடாமல் இந்த இடத்துல பாட்டு, இந்த இடத்துல ஃபைட்டு, இந்த இடத்துல சென்டிமெண்ட், இந்த இடத்துல காமெடி அப்படின்னு ஒரு ஃபார்முலாவுக்குள்ளே இந்த கதையை கொண்டு போய் அடைக்காமல் கதை எதை நோக்கி இழுத்துட்டு போகுதோ அதை நோக்கி ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னு கதை உருவாக்கும்போது கொடுத்த சுதந்திரத்தை ஷூட்டிங் அப்பவும் கொடுத்தாரு. அதன் பிறகு ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு திரும்ப இந்த ரூபாய் படத்துடைய அவுட்லைனை எனது இயக்குனர் சார்கிட்ட சொன்னேன். சொன்னப்போ இந்த முறை சாட்டை படத்தில் ஒரு நல்ல இயக்குனர், நல்ல படம் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டேன். இந்த படத்தில் அது மட்டும் பத்தாது, ஒரு வெற்றி பட இயக்குனர் அப்படிங்கிற பேரை நீ கண்டிப்பாக வாங்கியாக வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த படத்தில் சாட்டை கொடுத்த அங்கீகாரத்தையும் விடாமல் அதே சமயம் அன்லைன் வியாபார நோக்கையும் கவனத்தில் கொண்டு இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன பிறகு என்னுடைய உதவியாளரும் நண்பர்களுமான நண்பர்கள் ஏழுமலை, பிரபாகர், வரதன் பாபு, பாரி, லோகி, பாண்டி, சீனு, ஜோதி அப்படின்னு என்னுடைய உதவியாளர்களோட பேசி இந்த முழு திரைக்கதையும் முடித்து ஒரு புக்காக சாட்டை கையில் கொடுத்தேன். படித்து பார்த்தாரு. பார்த்துட்டு இந்த கதையுடைய முக்கிய பலம் இசை அப்படிங்கிறத உணர்ந்தார். அதனால் எனக்கு மியூசிக் டைரக்டர் இமான் சாரை சாட்டைக்கு பிறகு திரும்பவும் இந்த படத்தில் எனக்கு கொடுத்தாரு. இமான் சார் கூட யுகபாரதியும் கொடுத்தாரு. அவர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டெக்னிக்கல் டீமை இந்த படத்தில் கொடுத்தாரு. கேமராமேன் இளையராஜா, ஆர்ட் டைரக்டர் பழனியில், எடிட்டர் நிர்மல், ஃபைட் மாஸ்டர் மிராக்கல் மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டைக்கு பிறகு கிட்டத்தட்ட அதே டீம் தான், ஒரு சிலர் தவிர ஒரு நல்ல டிசைனர் சபீர் வரைக்கும் நல்ல ஒரு டெக்னிக்கல் டீமை கொடுத்தாரு. அதே சமயம் திரை வடிவில் இந்த கதையை வடிவம் கொடுக்கக்கூடிய நல்ல தேர்ந்த நடிகர்களை கொடுத்தாரு. துடிப்பான ஹீரோ சந்திரன், ஹீரோயின் ஆனந்தி, முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் கிஷோர், ஹரி சுத்தமன், ரொம்ப நாளைக்கு பிறகு சின்ன ஜெயின் சார், டைரக்டர் ஆர்என்ஆர் மனோகர் சார், மாரிமுத்து சார், ஹலோ கந்தசாமி, வெற்றிவேல் ராஜான்னு சொல்லி தேர்ந்த நடிகர்கள் டீமை நடிகர்களையும் எனக்கு கொடுத்தாரு. இந்த டெக்னிக்கல் டீம் ப்ளஸ் இந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க நான் சேர்ந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கையை ஒரு செயல் வடிவமாக ஆக்கிறது கண்டிப்பாக மீடியா கையிலையும் இருக்குது. இதை நான் சாட்டையில் வந்து உணர்வுபூர்வமாக அதை நான் உணர்ந்தேன். இது டிவி, பத்திரிகை, பண்பலை, இணையதளம் சொல்லி அனைத்து ஊடகங்களும் அந்த சாட்டை திரைப்படத்தை தமிழகத்தில் உள்ள கடைகோடி வரை ஒவ்வொருத்தையும் கொண்டு போய் சேர்த்தது அந்த மீடியா தான். கண்டிப்பாக அதே மாதிரி இதுவும் ஒரு நல்ல படம் தான், நல்ல படத்தை தான் நாங்கள் டீமோடு சேர்ந்து பண்ணியிருக்கோம். நம்பி இந்த படத்தையும் கொண்டு போய் சேருங்க, சேர்ப்பீங்கிற நம்பிக்கையோட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.